வணக்கம். த நியூஸ் அட் 9 செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என ஜனாதிபதி கருத்து. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடம் இன்று திறந்து வைப்பு. உத்தேச சொத்து வரி 2025 அமலுக்கு வரும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தகவல். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறவில்லை என ரோஹித அபே குணவர்த்தன தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் உரியவாறு பேணப்படுவதாக கர்தினால் விளக்கம். ஹாசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழப்பு. தொடர்வது பிரதான செய்திகள். திருகோணமலை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். திருகோணமலை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் இந்த திட்டத்திற்காக இந்தியாவுடன் ஆழமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தில் மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்த பின்னர் காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். மம அகமதியட்ட கிரியாகரண காலேதி வஜிராபேவர்தன ஸ்வதேச கட்டியுத்து அமைத்துமாற் கியலா. திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளோம். அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்தபோது அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பெருகலாறு முதல் அருகம்பே வரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டையை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் சுற்றுலாத்துறைக்காக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் இந்த பிரதேசத்திற்கு ஒரு சிறந்த ஹோட்டல் கிடைக்கும். இப்பகுதியில் பால் உற்பத்தி துறையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டு பொருளாதார மாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாரிய பணிகள் இங்கு செயற்படுத்தப்பட உள்ளன. திருகோணமலையை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்ற முடியும். கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இங்கு அமைந்துள்ளன. இப்பிரதேசத்தில் கல்வியை மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தொழிற்கல்வித்துறையின் சீர்திருத்தத்தின் மூலம் அதிகளவான இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்க முடியும். 3-4 ஆண்டுகளாக ஆசிரியர்களை நியமிக்க முடியாததால் பாடசாலை கல்வி மேம்பாட்டிற்காக இன்று ஆசிரியர் நியமனமும் வழங்கப்பட்டது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. அதற்கேற்ப புதிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நாங்கள் மிகவும் கடினமான நேரத்தை எதிர்கொண்டோம். நாட்டின் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு மீண்டும் அபிவிருத்தி அடையும் போது அந்த மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம். காணி உறுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் மாவட்ட செயலகத்திற்கோ பிரதேச செயலகத்திற்கோ செல்ல தேவையில்லை. மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், காணி உத்தியோகத்தர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர் ஆகியோர் கிராமத்திற்கு சென்று காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்வார்கள். எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து விரைவில் நிறைவு செய்ய அறிவுறுத்தியுள்ளேன். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தில் 1055 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திறந்து வைத்தார். ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது 2016 செப்டம்பர் மாதம் 11 அப்போதைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிராபேவர்தன இந்த புதிய மாவட்ட செயலகத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கான சேவைகளை வினைத்திறனாக்கும் நோக்கில் இந்த புதிய மாவட்ட செயலக கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி கட்டடத்தையும் பார்வையிட்டார். அதன் பின்னர் மட்டக்களப்பு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட உள்ளது.
அதில் இதுவரை 2610 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளமா சான்றிதழ் பெற்ற 252 பேருக்கு ஜனாதிபதி தலைமையில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிராமிய வேதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் ALM அதாவுல்லா, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், பிரதேச அரசியல் பிரதிநிதிகள், மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஜெய முரளிதரன், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திசாநாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் மண்ணோடும் கடலோடும் சொந்த பொருளாதாரத்திலே நிற்கிற ஒரு மாவட்டம். வேறு மாகாணங்களைப் போல வெளிநாட்டு காசுகளிலே கொண்டு அல்லது அதிலே தங்கி நிற்கிற மாவட்டமாக பார்க்க முடியாது. அதேபோன்று நீர்ப்பாசன திட்டங்களை அமலாக்குகிற இந்த கொள்கையிலே ஒன்றாக இணைந்திருக்கிற எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து செயலாற்றுவதுதான் முக்கியம் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். உறுதியான தளமில்லாமல் நாங்கள் கட்டடம் கட்ட முடியாத அடிப்படையிலே அரசு ரீதியாகவும் மக்கள் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை எடுத்து நாட்டுக்காக நல்ல தலைவரை தெரிவு செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். இருட்டை திட்டுவதற்கு பலர் உண்டு, ஆனால் அந்த இருட்டை நீக்குவதற்கு ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஒருவர் தேவை. அந்த ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்படுத்தார். பொறுப்படுத்தி எல்லா வளர்களுடைய அருளால் பலருடைய கூட்டு முயற்சியினாலும் இன்று அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்திலே எழுச்சி கண்டு வருவது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். எங்களுடைய கிழக்கு மாகாணம், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் பகுதிய வளம், ஆசிரியர் வளமும் ஏனைய பகுதிய வளங்களும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு மாவட்டம் கல்வித்துறையிலே. ஆனால் இன்று கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய வருகையின் பிற்பாடு கல்வித்துறையில் மாத்திரமல்ல சகல துறைகளிலும் இன்று இந்த மாகாணம் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு வருவது என பார்க்கின்றேன். கடைசியாக நடந்து முடிந்த காப்போத்த உயர்தரத்திலே நாங்கள் இலங்கையிலேயே கிழக்கு மாகாணம் மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டோம். ஆனால் சைவரதசம் 3 அடைவு மட்டம் இருந்திருந்தால் 2 இடத்தையும், 1.9% இருந்தால் இலங்கையிலே 3 மாகாணமாக நாங்கள் வந்திருப்போம். அதே நேரம் அகில இலங்கையிலே கல்வி மாவட்டத்திலே நாங்கள் 4 இடத்தை பெற்றிருக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கான மட்டக்களப்பு சியூன் தேவாலய புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். 2019 April 21 உயிர்த்த ஞாயிறு அன்று தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு சென்ற ஜனாதிபதி தேவாலய பிரதான போதகர் ருஷான் மகேசனுடன் கலந்துரையாடினார். தேவாலய புனரமைப்பு பணிகள் இதுவரை ஏன் நிறைவடையவில்லை என்பது தொடர்பில் கேட்டறிந்த ஜனாதிபதி அது குறித்து உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அத்துடன் தேவாலயத்தின் திருத்தப் பணிகளை ஜனாதிபதி அலுவலகத்தின் நிதி ஒதுக்கீட்டில் துரிதமாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சகல ரத்நாயக்கவிற்கு பணிப்புரை விடுத்தார். அந்த நடவடிக்கைகளுக்கு ராணுவத்தின் ஆதரவை வழங்குமாறும் ராணுவ தளபதிக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த விஜயத்தில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் உரியவாறு பேணப்படுவதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட நிதி குறித்த தகவல்களை வேண்டியவர்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும் என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் கிடைக்கப்பெற்ற நிதி பேராயர் இல்லத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டை அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று கொழும்பு பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ள கருத்து பிழையானதாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் எமக்கு 500 மில்லியன் வரையான நிதி கிடைக்கப்பெற்றது. கணக்காய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த பணத்தின் தரவுகள் வங்கிகளின் ஊடாக முறையாக பேணப்படுகின்றது. 500 மில்லியன் ரூபாயில் 460 மில்லியன் ரூபாய் வரையில் நாம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பிரித்து வழங்கியுள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக
பிரதேசங்களுக்காக வழங்கப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் உரியவாறு பேணப்படுகின்றது. வேண்டியவர்கள் அதனை ஆராய்ந்து பார்க்க முடியும். இத்தகைய பின்னணியில் அவர் குறித்த கருத்தை வெளியிடும் முன் எவரிடமும் இதுகுறித்து வினவியிருக்கலாம். தகவல்களை அவரால் வெளிப்படையாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்திருக்கும். அதேபோன்று குறித்த தகவல்களை எவராலும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு எதிராக ஒவ்வொரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். ஆகவே அந்த வழக்குகளுக்கு எதிராக அவர் எம்மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் பயனில்லை. முன்னாள் ஜனாதிபதி எம்மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் ஒரு நியாயம் இல்லை. தேர்தல் நெருங்குவதால் எவர் மீதேனும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமக்கு இலக்கங்களை கூட்டிக் கொள்ள எண்ணுகின்றனர். மாகாண சபைகளுக்குட்பட்ட பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடம் நிலவுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்குட்பட்ட பாடசாலைகளில் 8139 ஆசிரியர் வெற்றிடம் நிலவுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். அத்துடன் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இருப்பினும் தேசிய பாடசாலைகளுக்கு 2500 ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஆசனத்தை ஜனாதிபதியாக்கும் வல்லமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக்கும் வல்லமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் இருக்கும் வரை ஐக்கிய தேசிய கட்சியால் ஜனாதிபதி ஒருவரை உருவாக்க முடியாது என எம்மிடம் இருந்து விலகி சென்றவர்கள் கூறினர். ஆனால் ஒரு ஆசனம் மாத்திரமே ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருந்தது. அந்த ஆசனமும் தேசிய பட்டியலின் ஊடாக கிடைக்கப்பெற்றதாகவே இருந்தது. ஆனால் சிறிது மாதங்கள் கடந்த நிலையில் அந்த ஆசனத்தை கொண்டு நாட்டின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை உருவாக்க முடிந்துள்ளது. அந்த வெள்ளமை ஐக்கிய தேசிய கட்சிக்கே உள்ளது. உத்தேச சொத்து வரி 2025 முதல் காலாண்டின் பின்னர் அமலுக்கு வரும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி அமலாப்பட்டியை தெரிவித்துள்ளார். உத்தேச சொத்து வரி எதிர்வரும் 2025 முதல் காலாண்டின் பின்னர் அமலுக்கு வரும் எனவும் வரி 90% சாதாரண பொதுமக்களை பாதிக்காதெனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இன்று ருவன்வெள பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மிகவும் முற்போக்கான வரி முறைமையான இது உலகின் பல நாடுகளில் அமுல்படுத்தப்படும் வரியாக இருக்கின்றது. என்னும் பெரேரா நிதி அமைச்சராக இருந்தபோது கூட இந்த வரி அமுல்படுத்தப்பட்டது. இந்த வரி அமுல்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்காலத்தில் சாதாரண மக்களிடம் மறவிடப்படும் மறைமுக வரியின் அளவை குறைக்க முடியும். இதனால் 100% மக்கள் இந்த வரியின் பலனை அனுபவிக்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது பிராந்திய செய்திகள். யாழ்ப்பாணம் பத்ராயனில் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மீனவ பிரதிநிதி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் மீனவர் ஒருவர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் உறுப்பினர் சபமாலை ஆண்டன் செபராசா மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் செல்லத்துறை நட்குணம் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். எங்களோட சம்மேளனத்தின் சக உறுப்பினர் நேற்றைய தினம் வத்ராயனில் எரியூட்டப்பட்டிருக்கிறேன். இந்த விடயத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட அனைத்து தொழில்களையும் தடை செய்ய வேணுமென்று முன்னோடியாக நின்று முழு முயற்சியோடு பாடுபட்டவர். அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதற்கு விசாரித்து காவல்துறையினர் சரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேணும். 6 குற்றவாளி என்றதை அறிஞ்சு நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கடற்றொழிலாளர்களை பாவப்பட்ட சீவன்களாக எண்ணி பாராமுகமாக இருக்கின்றது. மிகவும் வேதனை அளிக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகின்ற வெளிநாட்டு அரசுகள் தங்களுடைய வருமான ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்களே ஒழிய எமது பிரச்சனை
மேல் எந்தவிதமான தலையீடும் இடுவதில்லை. அந்த பிரச்சனையை பற்றி தீர்க்க வேணும் என்ற பிரச்சனையை பற்றி சிந்திப்பதும் இல்லை. மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இன்று இளைஞர் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு நாம் 200 வேலைத்திட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இளைஞர்களின் எழுச்சி எனும் துணை பொருளிலான இளைஞர் மாநாடு இன்று கண்டியிலுள்ள இலங்கை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் ஏற்பாட்டில் பேராதனை பல்கலைக்கழகம், இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்புடன் தொண்டர் அமைப்பின் ஒத்துழைப்புடன் மாநாடு நடத்தப்பட்டது. இதில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் விசேட விருந்தினராக பங்கேற்றார். அத்துடன் அமைச்சின் செயலாளர் முகமது நஃபில், இலங்கையின் தொழில்முறை மோட்டார் பந்தய பிரபல வீரர் டிலந்த மாலகமுவ, இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவன பீடாதிபதி மாதவ ஹேரத், இலங்கை பிஸ்கட்டின் நிறுவன முதன்மை இயக்குநர் சமித்த பெரேரா மற்றும் அமைச்சின் உயரதிகாரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் பங்கேற்றனர். நம்ம வந்து எப்பவுமே பார்க்குற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து அரசாங்க வேலை தான் வேணும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சுய தொழிலையும் நம்பணும், அதே நேரத்தில் தனியார் துறையும் ஒரு அளவு நம்பி தான் ஆகணும். ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளாலையும் முன்னேற முடியும். பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும், நம்மளுக்கு வெறுமனே 30% குழந்தைகளுக்கு மட்டும்தான் தரமான கல்வி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் குறைவு. ஆனால் நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுலாம் இருக்குது. நம்ம வந்து மலையகம், முஸ்லீம், சிந்தல, தமிழ் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை விட்டுட்டு இலங்கையர்னு முதல்ல நம்மளை நாமளே மதிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த தேசிய ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மன்னார் மாவட்டத்தில் 2ஆம் மொழி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் அரசு உத்தியோகத்தர்களுக்கான 100, 150 மற்றும் 200 மணித்தியால 2ஆம் மொழி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கல் மற்றும் கலை நிகழ்வு இன்று மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில் இடம்பெற்றது. சிரேஷ்ட மொழிபாட வளவாளர் சாகரிகா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மன்னார் மாவட்ட உதவி செயலாளர் டில்சன் ஃபயஸ், மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அருண் சந்திரபால மற்றும் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் உதயச்சந்திரன், சிரேஷ்ட மொழிபாட நெறி வளவாளர் தமிழ்ச்செல்வம், தேசிய ஒருமைப்பாட்டு மேம்பாட்டு உதவியாளர் சிந்துஜா, 2ஆம் மொழிபாட வளவாளர் சுபாஜினி விநாயகமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். 2020ஆம் ஆண்டு அரச கர்ம மொழி அமைச்சினால் வெளியிடப்பட்ட 18 இலக்க சுற்றறிக்கைக்கு அமைவாக அரசு உத்தியோகத்தர்களின் மொழி புலமையை விருத்தி செய்யும் முகமாக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த 2023-2024ஆம் ஆண்டில் பயிற்சியை நிறைவு செய்த பயிலுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதன்போது சிங்கள கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பயிலுநர்களால் பல்வேறு கலை நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே நேரம் புதிய பிரிவுக்கான சிங்கள பாடநெறியானது எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பயிற்சி நெறியை தொடர விரும்புவோர் 077-63-55-521 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நிர்ணய விலையில் அரசு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி குடமுருட்டி குளத்தின் கீழான சிறுபோகை செய்கையின் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்ணய விலையில் அரசு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை குறைந்த விலைக்கு தனியார் கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குளத்தின் அபிவிருத்தி பணிகள் காரணமாக தாமதமாக கடந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நெச்சிகை ஆரம்பிக்கப்பட்டதால் காலநிலை மாற்றத்தினாலும் நோய் தாக்கம் போன்றவற்றாலும் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்காத நிலையில் நெல் கொள்வனவிலும் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிர்ணய விலையில் அரசு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி திணைக்களத்தின் கீழுள்ள குடமுருட்டி குளத்தின் கீழ் இவ்வாண்டு 330 ஏக்கரில் சிறுபோக நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 3ஆம் மாதம் செய்தபடியே எங்களுக்கு பயிர் வந்து நல்ல விளைச்சலை தெரியலை. மற்ற அரசாங்கம் வந்து உரிய நேரத்தில் நெல்லை கொள்வனவு செய்கிறில்லை. இப்போ தனியார் வந்து குறைந்த விலைக்கு 6,800 ரூபாய் கொள்வனவு செய்யணும். செலவு கூட வருது, ஆனால் வருமானம் வந்து அறுவடையில் வர நெல்லை விற்று வர வருமானம் சரியான குறைவாக இருக்குது. நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து பெரிய கஷ்டத்தின் மத்தியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னா பசலைகள், மருந்துகள் எல்லாம் விலை
ஆனபடியே எங்களுக்கு இந்த விவசாயத்தை முன்னுக்கு தந்ததாலே பெரிய சிக்கல், நோயால் குருவி தாக்கங்கள், அதால் பொலி அடிக்கிற எல்லாம் குறைவு. 15 வாய்க்கு 10 வாய்க்கு அப்படித்தான் அடிக்குது. அடித்தாலும் கூட அரசாங்கம் இது ஒரு நல்ல விலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லினா ஆனால் எடுக்கிற இல்லை. நெல் நாங்கள் எல்லாம் தனியாருக்கு மலிவாக கொடுத்தா பேந்தான் இவன் இந்த நெல் விலையில அறிவிச்சு எடுக்காமல் அப்படி பெரிய நட்டப்படுறோம் நாங்கள். நாங்கள் எங்களோட குடும்பங்களை கூடி கொண்டு நடத்தலாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். உரிய அதிகாரி மேர்கள் விவசாயம் செய்வதற்கு நல்ல ஒரு பசல மருந்தெல்லாம் விலை உறைச்சி தந்து இது எங்களுக்கு செய்தருமையாக கேட்டுக்கொள்வோம். இளவர் ஜனநாயக முன்னணி தேர்தல்கள் செயலகத்தின் முடிவை எதிர்பார்த்திருப்பதாக அதன் செயலாளர் அருளப்பூர் ராசநாயகம் தெரிவித்துள்ளார். இளவர் ஜனநாயக முன்னணியை உரிய முறையில் செயற்படுத்த உள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முடிவை எதிர்பார்த்திருப்பதாகவும் அதன் செயலாளர் அருளப்பூர் ராசநாயகம் தெரிவித்துள்ளார். என்று போனியா ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது கட்சியின் செயற்பாடுகள் கடந்த காலத்தில் செயலாளர் நாயகமாக செயல்பட்ட ராஜநாதன் பிரபாகரன் என்பவரின் தன்னிச்சையான போக்கினாலே கட்சியை வளர்த்திருக்க முடியாத நிலைமை இருந்தது. மத்திய குழு கூடி 2017 அவரை கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்குவதாக புதிய ஒரு பொதுச்சபை கூட்டத்தை கூடி என்னை நிர்வாக செயலாளர் நாயகமாக தெரிவு செய்திருந்தார்கள். அதனை நாங்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்த போது ராஜநாதன் பிரபாகரன் தேர்தல் திணைக்களத்தில் முரண்பட்டதால் தேர்தல் ஆணையாளர் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுமாறு கூறியிருந்தார். தேர்தல் முடிந்தவுடன் ஆவணி மாதம் புதிய பொது நிர்வாக கூட்டம் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிய வேண்டும் என்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எழுதி கையெழுத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் ராஜநாதன் பிரபாகரன் பொதுச்சபை கூட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலத்தை கடத்தி கொண்டிருந்த காரணத்தினால் தேர்தல் ஆணையாளர் கடந்த வருடம் 11 பொதுச்சபையை கூட்டி புதிய நிர்வாக சபையை 31/12/2023 முன் அனுப்பப்படாவிடில் கட்சி தடை செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். நாங்கள் மத்திய குழு கூடியிருந்த பொதுச்சபையினரின் முடிவுக்கு அமைய புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது தேர்தல் திணைக்களத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக எங்கும் வெளிப்படையாக கூறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா சஜித் பிரேமதாசவிற்காக செயல்படவில்லை என்பது தெளிவாகின்றது. அவருடன் ஒரு அணியினர் உள்ளனர். அந்த வகையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அவருடன் இணைந்து ஒரு குழு நிச்சயம் எதிரணியில் இருந்து விலகி செல்லும். அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக எங்கும் வெளிப்படையாக கூறவில்லை. அவர் எம்முடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றார். பொன்சேகா சேறுபூசும் படையத்தை மேற்கொள்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச நிச்சயம் வெற்றி பெறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். மாநாடொன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச நிச்சயம் வெற்றி பெறுவார், அதனை கண்டும் அஞ்சும் தரப்பினராக உள்ள சரத் பொன்சேகா போன்றோரே இப்போது ஜனாதிபதியுடன் இணைந்து அவர் மீது சேறு பூச எண்ணுகின்றனர். சரத் பொன்சேகா என்பவர் அவர் இருக்கும் கட்சியை சார்ந்தவர்களையே திட்டியுள்ளார். அவரிடம் ராணுவ சிந்தனையே உள்ளது, ஆகவே அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தப் போவதில்லை. தமிழ் பொது வேட்பாளர் என்ற மைய புள்ளிக்குள்ள வராத எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், அது எங்களுடைய சாக்கடை புழுக்கள் தூக்கி தூரத்தில் வீச வேண்டியது. நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் செய்திருக்க வேணும், நாங்கள் செய்யாம விட்டது ஆலதான் இதை இன்றைக்கு இந்த தூரம் கதைக்க வேண்டி வந்ததுக்கான காரணம். தோற்கிறதுக்காக வெல்றதுக்காக ஓடுறவனுக்கு தான் பயம் பெறும் தோற்கிற எண்ணம். நாங்கள் வெல் ஓடுமன்றதுக்காக வர இல்லை, நாங்கள் ஓடுவோம்ன்றதை காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். தமிழ் மக்கள் ஓடியே காட்டுவோம். ஒரு குடைக்கும் கீழே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேணும். இந்த ஒன்று சேராத அத்தனை கட்சிகளை நாங்கள் பார்த்து வைக்கணும். அத்தனை பேரையும் நாங்கள் புடுங்கேறியோம். ஒரு குடைக்கும் கீழே நின்று எவருக்கும் அஞ்சாமல் நாங்கள் இந்த பயணத்தை
முன்னெடுக்கணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்களுண்ட பிரச்சனை தீர்க்கணும்ன்ற அரசியல்வாதி ஒருவருமே இல்லை, அரசியல்வாதியும் இல்லை, அரசு அதிகாரிகளும் இல்லை. இந்த மீனவர் வந்து குத்துப்படுறது அடிபடுறது அவையவர் வேடிக்கை பார்க்கறதுக்காக இதை காலகாலமாக வச்சிருக்கிறேன். ரெண்டு நாட்டுக்கு ஒரு இல்லை இருக்குன்னு சொன்னால் பேந்து என்னப்பா அதில் பேந்து பேசுறதுக்கு இருக்கு, ரெண்டு நாடும் இதன் இருக்கலாம். ஆனால் இந்த கடற்படை கண்டிப்பாக செய்யணும், ஒரு தர கூட இந்த எல்லை தண்டப்படக்கூடாது. அப்படி என்றால் தான் எங்கட கடற்படை, இல்லையண்டா அந்நிய தேசத்துக்கான கடற்படை என்றதை தான் நாங்கள் சொல்லுவோம். கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை ஒரு முன் வச்சு சொல்லுகிறேன், எங்கட கடலை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் காப்பாற்றியாக வேணும். ஆணவர் அடைக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு எங்களை வளம் இதை போகாமல் கடலில் இதை இல்லாமல் கடல் வளம் முற்று முழுதாக தொழில் இல்லாமல் நின்றுடுது. இன்றைக்கு இதே இல்லை கடலில், சீனாக்காரனுக்கு நாங்கள் இங்கே இருந்து கடல் உணவு அனுப்புகிறோம். யோசிச்சு பாருங்க எங்கட பலம் எங்க போகுது, அவன் தனக்கு தேவையானதை இங்கே இருந்து ஏற்றுமதி செய்கிறான் எங்கட காசில. கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் வீடு ஒன்றில் களவாடப்பட்ட சுமார் 900,000 ரூபாய் பெறுமதியான தங்கம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உதயநகர் மேற்கு பகுதியில் வீடு ஒன்றில் களவாடப்பட்ட 900,000 பெறுமதியான தங்கம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் உரிமையாளர் கடந்த 16 அன்று வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகையை தேடிய போது நகை காணாமல் போயுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட கிளிநொச்சி போலீசார் களவாடப்பட்ட நகைகளுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் வீட்டு உரிமையாளரது மகனின் நண்பர்கள் எனவும், இருவரும் குறித்த வீட்டுக்கு வருகை தருவது வழமையானது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் பலதரப்பட்ட குற்றமளித்தவர்கள் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவனொளிபாதமலை யாத்திரை காலத்தில் போதைப் பொருட்களுடன் 183 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவனொளிபாதமலை பருவ காலத்தில் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப் பொருள் சுற்றிவளிப்பு நடவடிக்கைகளின் போது 183 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஆட்டன் தலைமையக போலீஸ் குற்றத்தடுப்பு ஊழல் ஒழிப்பு பிரிவின் உயரதிகாரி, கடந்த 6 காலப்பகுதியில் சிவனொளிபாதமலை யாத்திரை காலத்தில் போதைப் பொருட்களுடன் சிவனொளிபாதமலைக்கு வழிபட வருகை தந்த 183 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டன் போலீஸ் அத்தியட்சகர் நிபுணர் தேகிகம மற்றும் ஹட்டன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் ஃபாரூக் மற்றும் ஹட்டன் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் ரஞ்சித் ஜெயசேன ஆகியோரின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்களாவர். முடிந்த வரையில் சிறுவயதில் இருந்தே தங்களது பிள்ளைகளை மிகவும் கட்டுப்பாட்டு தெய்வ வழிபாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும். அதேபோல் இன்றைய சிறுபராயத்தில் உள்ள குறிப்பாக 16 முதல் 28 உடைய அனைவரும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும் என அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று நோயாளி ஒருவரிடம் சகஜமாக உரையாடி அவருடைய மோதிரம் சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை திருடிச் சென்ற நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரிடம் சகஜமாக உரையாடி அவருடைய மோதிரம் சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை திருடி சென்ற நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், குறித்த நபர் தொடர்பாக விவரம் தெரிந்தவர்கள் போலீசாரிடமோ வைத்தியசாலை நிர்வாகத்திடமோ அறிவிக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று மதியம் பார்வையாளர் நேரத்தில் நூதனமான முறையிலே திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று சத்திர சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவரிடம் சகஜமாக உரையாடி அவருடைய மோதிரம் சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை திருடி சென்ற நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். திருட்டில் ஈடுபட்ட நபர் நோயாளியை எக்ஸ்ரே எடுக்க போக வேண்டும் என கூறி எக்ஸ்ரே எடுக்கும் இடத்திற்கு கூட்டி சென்று நோயாளி அணிந்திருந்த மோதிரம் சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை திருடி சென்றுள்ளார். குறிப்பிட்ட நபர் கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது வைத்தியசாலை பணிப்பாளர் காரியாலயத்திற்கோ தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதனால் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகள் தங்க ஆபரணங்களையோ பெருமதியான பொருட்களையோ கொண்டு வர வேண்டாம். அத்துடன் இனம் தெரியாத நபர்களுடன் அவதானமாக இருக்க வேண்டுமென யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பாணந்துறை கடலில் நீராடிய 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு பாணந்துறை கடலில் நீராடி கொண்டிருந்த 10 பேர் திடீர் சுகவீனம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜெலிமீன்கள் கடலில் நீராடி கொண்டிருந்தவர்களின் உடல்களில் பட்டதால் அங்கு இருந்த அனைவருக்கும் தோல் அரிப்பு மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட்டது. இதனால் நீராடிய 10 பேரும் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சீன தூதுக்குழுவிற்கும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் துணை ஆளுநர் மற்றும் பொது பாதுகாப்புத்துறையின் ஆணையர் ஏ ஹாங்பென் உள்ளிட்ட ஒரு பிரதிநிதிகள் குழுவிற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாட்டில் இடம்பெறும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த இதுவரை எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பிரதிநிதிகள் குழு பாராட்டை தெரிவித்துள்ளது. தொழில்நுட்பம், அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் டிரான் அலஸ் இதற்கான திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பிரதிநிதிகளை கேட்டுக்கொண்டார். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நடைபெறவுள்ள போலீஸ் மாநாட்டிற்கு அமைச்சர் டிரான் அலஸ் உட்பட சில பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்திப்பில் சிச்சுவான் மாகாணத்தின் லெஷான் நகரத்தின் துணை மேயர் மற்றும் பொது பாதுகாப்பு பணியகத்தின் பணிப்பாளர் டெங் ஹுவா மற்றும் சியாங் நகரத்தின் துணை மேயர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பணியகத்தின் பணிப்பாளர் ஜெங் சியா போகிங், பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பியானி குணதிலக், குடிவரவு மற்றும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷா இலுப்பிட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். 40 வயதிற்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் 30 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முன்னதாக இதற்கான விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு கடந்த மார்ச் மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட துணவி பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய வீடு இன்று பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சங்கானி பிரதேச செயலகம் மற்றும் புலம்பெயர் தேச நிதி பங்களிப்பில் துணவி பகுதியில் வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு அமைக்கப்பட்ட வீடு இன்று கையளிக்கப்பட்டது. நிரந்தர வீடின்றி வசித்து வந்த 9 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு சங்கானி பிரதேச செயலகத்தினால் 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் புலம்பெயர் தேசத்தவரான விஸ்வநாதன் கலோக் தபோதரனால் 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த நிதிக்கு அமைவாக காரிநகர் பிரதேச ராணுவத்தின் மனிதவளு பங்களிப்புடன் வீடு அமைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சங்கானி பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமார், புலம்பெயர் நிதி பங்காளர் தபோதரன், ராணுவ அதிகாரிகள், மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கிராம அலுவலர்கள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சியில் 2016 ஆண்டு முதல் 66,238 அபாயகரமான வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. 2016 ஆண்டு முதல் இதுவரையான காலப்போதியில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சியில் 66,238 அபாயகரமான வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மனிதாயுமான கனிவெடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. 316,681 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து குறித்த வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் கேப்டன் பிரபாத் நாரம்பனவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் நிதியுதவியுடன் இலங்கையின் வடபகுதியில் மனிதாபிமான கனிவடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்த நிறுவனம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசூட்டான் புதுக்குடிப்பு பிரதேசத்தின் கீழ் உள்ள பகுதிகளிலும், கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தின் கீழ் உள்ள முகமாலை, எக்கச்சி மற்றும் ஆணையரவிலும் கனிவடி அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்முனையைச் சேர்ந்த 44 மற்றும் 49 வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களிடமிருந்து 14 காப்புகள், 3 தங்கச்சங்கிலிகள், தோடுகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் ஹஜ் யாத்ரீகர்கள் விவகாரத்தை தொடர்ந்து ரியூனிஷியாவின் அமைச்சர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து ரியூனிஷியாவின் சமய அலுவல்கள் அமைச்சர் இப்ராஹிம் சாய்வி பதவி நீக்கப்பட்டுள்ளார். ரியூனிஷியாவின் ஜனாதிபதி கைஸ் சையத் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
ஹஜ் யாத்திரையின் போது சவுதி அரேபியாவின் மெக்காவில் நிலவிய அதிகூடிய வெப்ப அனர்த்தத்தால் ரியோனிஷிய பிரஜைகள் 49 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியாவின் மெக்காவில் நிலவிய அதிகூடிய வெப்ப அனர்த்தத்தால் இதுவரை 1000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் பாதிக்கப்பட்ட பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் உப்புக்குளம் நளவன்வாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள் மற்றும் காகங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இன்றைய ஏஐ மக்கள் குரல் விசேட தொகுப்பு அடுத்து. வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தக்ஷா குணராசன். மன்னார் உப்புக்குளம் நளவன்வாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள் மற்றும் காகங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த நாய்கள் வீட்டிலிருந்து வெளியில் சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. இதுவரை 8 நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் 3 நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். காலையில வந்த பிறகு சோப்பு தண்ணியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு மாதிரி, ஆனா நல்லா நடக்குது இல்ல, ஒரு மாதிரி அங்க இங்கேயும் தள்ளாடி கொண்டிருக்குது, படுத்தே கிடக்குறாங்க. வந்ததுல இருந்து சாப்பிடையும் இல்லை, சின்ன குட்டியும் உண்டு, அதே மாதிரியே கிடக்குது. சத்தங்கத்தை ஒண்ணுமே போடுதில்லை, அப்படியே கிடக்குது. என்ன செய்யறன்னு தெரியல. இது மற்றது இப்போ அண்டைக்கும் முன்னாடிக்கு முதல் இதில் வெளியில் காகங்கள்லாம் செத்துருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளாகலாம் சொன்னாங்க, தங்கட விட்ட கோழியெல்லாம் செத்துது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை இன்றைக்கு இப்படி நாய்கள் செத்துன்னு சொல்லி இதில் பார்த்து தேடைக்கில் தான் இந்த கதை சொன்னாங்க. தங்களுக்கு 3 முதலே கோழி செத்துது, காகங்கள் செத்து கிடந்தன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க பாருங்க. மீண்டும் மதியம் நான் சோர்ஸ் வந்து சாப்பிட்டேன். நான் இரவு வந்து படுக்க வரையே இல்லை. அப்போ நான் எங்கே போயிட்டு போடுன்னு நான் அதை கவனிக்கையில் விட்டுட்டேன். விடிய வந்து பக்கத்து வீட்டுக்காராக்கள் சொன்னாங்க, உங்களோட நாய் செத்து கிடக்குண்டு. அப்போ நான் கதவத்தில் கொண்டு போய் பார்த்தா ஓரைக்கு மேலே கிடக்குது செத்து ஊதிப்பு. அப்போ அவங்க சொன்னால் உங்களோட நாய் எங்களோட நாய்க்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யறதுக்கு அவங்க சொன்னாங்க. நகர சபைக்கு தாங்க சொல்லி அவங்கள கூப்பிட்டு நாயை மிஷின் போட்டி ஏற்றி கொண்டு தாக்கணும்னு சொன்னாங்க. இந்நிலையில் நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.